சவப்பி உன்னை பார்க்க வந்தாளா? அவ எதுக்கு உன்னை பார்க்க வரணும்? ஓஹோ, அன்னைக்கு மாதிரி ஏதாவது ஒரு கெட்ட கனவு கண்டாளா? அதுக்காக தான் உன்னை பார்க்க வந்தாளா? அப்படி என்னதான் அவ கனவு கண்டா? வேண்டாங்க, அதை கேட்டா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. இங்க பாரு, இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? அப்படி அவ என்னதான் கனவு கண்டா? எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி கனவு கண்டிருக்க. எனக்கு பைத்தியம் பிடிச்சு என்னென்னமோ செய்யறனா, கத்திக்கிட்ட எல்லாம் ஓடுறனா, இப்படி எல்லாம் கனவு வந்து என்ன நினைச்சு என் அக்கா என்ன பார்க்க இந்த நேரத்துல ஓடி வந்திருக்க. நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. உங்க தூக்கத்தை கெடுக்க வேணான்னுதான் நானே அக்காவை பார்த்து பேசி சமாதானப்படுத்தி அக்காவை அனுப்பி வச்சுட்டு வந்தேன். எனங்க என் அக்கா கனவு கண்ட மாதிரி எனக்கு உண்மையாவே பைத்தியம் பிடிச்சு போச்சுன்னா என்ன பைத்தியம்னு சொல்லி வெறுத்து ஒதுக்கிடுவீங்களா? ஒரு அறைக்குள்ள போட்டி என்ன தனிமைப்படுத்திடுவீங்களா? நல்லம்மா, பைத்தியங்கிறது நம்ம கூட யாருமே இல்லாம, நம்ம கிட்ட யாருமே பேசாம, நம்மளை தனியா ஒதுக்கி வச்சு அதை நினைச்சு நினைச்சு மனசு வெதுமி போயிருக்கிறவங்களுக்கு பேர் தான் பைத்தியம். ஆனா நீ அந்த மாதிரி இல்ல. நீ அந்த நல்லம்மா அத்தாவோட பொண்ணு. உன்னை நல்லபடியா பாத்துக்க. உன் அக்கா இருக்கா. உன்னை உயிருக்கு உயிரா நேசிக்கிறதுக்கு நான் இருக்கேன். இந்த மாதிரி நாங்கெல்லாம் இருக்கும்போது உன்னை அந்த மாதிரி நிலைமைக்கு விட்டுருவோம் நினைக்கிறியா? சத்தியமா விட மாட்டேன் நல்லம்மா. நல்லம்மா, அப்படியே சிவப்பி கனவு கண்ட மாதிரி பழிச்சிருச்சுன்னு வையன், நான் தான் உனக்கு ஏற்கனவே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்ல. உன்னை என் குழந்தை மாதிரி என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன் நல்லம்மா. எதுக்கும் கவலைப்படாத. என்னைக்குமே நான் உன தனிமையில விட்டுற மாட்டேன். நீ அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காத. சந்தோஷமா நிம்மதியாரு நல்லம்மா. நல்லம்மா, நான் உன்கிட்ட தான் சொல்றேன், என்னைக்குமே நான் உன தனிமையில விட மாட்டேன். பாத்தீங்களா ஐயாவ, அவளை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்து பாறான். கண்ணுக்குள்ள தானே பாப்பாரு பாப்பாரு. என்னையும் ஒரு காலத்துல கண்ணுக்குள்ள வச்சு பார்த்தவர் தானே இவரு. இவளையும் பாத்துக்க மாட்டாரு. நீ சொல்லுவீ, இந்த ஆம்பளைங்க மனசு வண்டு மாதிரி மலருக்கு மலர் தாவிக்கிட்டே இருக்கும்னு. அந்த மாதிரி தான் நான் தான் உயிர்னு இருந்தாரு. இன்னைக்கு அந்த நல்லம்மாவே கதின்னு இருக்காரு. நாளைக்கு நல்லம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சா மறுபடியும் என்ன தெளிதானே வரணும்? இந்த ஆம்பளைங்க புத்தி எப்படி தானே? அத்தா, என் நல்லம்மாவை பார்த்துட்ட அத்தா, என் நல்லம்மாவை பார்த்துட்ட. அவங்க நல்லதா இருக்கா? நீ அவளை பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு மாதிரி என்னைக்குமே அவ நல்லா இருக்கணும். நல்லம்மா என்னைக்கும் அந்த வீட்டுல நல்லா இருக்கணும்னா சக்கரவர்த்தி, காமினி, குந்தம்மா அவங்க யாருமே அந்த வீட்டுல இருக்கக்கூடாது. அவங்க எல்லாரும் அங்க இருந்தாங்கன்னா நல்லம்மா நம்ம கிட்ட வந்துடணும். குந்தம்மா நல்லவ மாதிரி என்கிட்ட பேசினா, நானும் நல்லம்மாவ அவகிட்ட நம்பி விட்டுட்டு வந்த மாதிரி நடிச்சேன். ஆனா குந்தம்மா எப்பவும் மாறமாட்டா அத்தா. அவ இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எந்த ஜென்மத்திலயும் எங்களுக்கு அவ நல்லது பண்ணுவான்னு எனக்கு தோணல. ஏன்னா அந்த குந்தம்மாவுக்கு அன்னைக்கு நானும் நல்லம்மாவும் உதவி பண்ணாததுனால எங்களுக்கு அவ உதவி பண்ண மாட்டா. அந்த நேரத்துல என்ன நடந்துச்சுன்னு தான் உனக்கு நல்லவே தெரியுமே ஆத்தா. அதுக்கு நீதானே சாட்சி. அதனால எனக்கு அவ மேல நம்பிக்கை இல்ல. அங்க யாருமே நல்லம்மாவ கொடுமைப்படுத்தாம நீதான் ஆத்தா பாத்துக்கணும். நான் கனவு கண்ட மாதிரி நல்லம்மா பைத்தியம் ஆயிடக்கூடாது. அப்படி அவளுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நானும் பைத்தியம் ஆயிடுவேன்.
நான் பைத்தியமாயிட்டா உன்னை கவனிக்க ஆள் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீ ஒரு அனாதை ஆயிடுவ. நீ அப்படி அனாதை ஆயிடக்கூடாதுன்னா அங்க நல்லம்மாவுக்கு எதுவும் நடக்க கூடாது. நல்லம்மா சந்தோஷமா இருந்தாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். அப்பதான் இந்த உலகத்தை காப்பாத்துற தெய்வம் நீனு நான் நம்புவேன். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். அப்புறம் உன் விருப்பாத்தா. இனிமே நான் எதுவும் சொல்ல மாட்டேன். எல்லாத்தையும் நீயே பாத்துக்கோ. ஐயோ குந்தம்மா. என்ன ஆத்தா இப்படி சிரிக்கிறாங்க? ஒருவேளை நல்லம்மா பைத்தியம் ஆயிட்டான்னு சிவப்பை கனவு கண்டது ஆத்தாவுக்கு பிடிச்சிருச்சோ? ஐயோ ஆத்தா தெரியாம அந்த மருந்து கொஞ்சம் சாப்பிட்டாங்களா? ஆத்தா என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி சிரிங்க. நீங்க சிரிக்கிறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. என்ன குந்தம்மா நீ, எவ்வளவு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. இதுக்கு கூட நான் சிரிக்கலன்னா எப்படி சொல்லு? அதுக்குன்னு கண்ணுல தண்ணி வர அளவுக்கு சிரிக்கிறது? நீங்க சிரிக்கும் போது கூட உங்க கண்ணுல இருந்து தண்ணி வரக்கூடாதாத்தா. அதனாலதான் உங்களை விட்டு விட்டு சிரிக்க சொல்றேன். நாம நடக்கும் நடக்கும் நினைச்சு இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், ஒருத்தர் நடந்துட்டதா கனவு கண்டதா சொல்றத கேக்கும் போதே நமக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்கே. அது மட்டும் நாம நேர்ல பார்த்தா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் சொல்லு. ஆத்தா நான் கொடுத்திருக்கிறது நாட்டு மருந்து, அது ரத்தத்துல ஊறணும். நான் சொன்ன மாதிரி ஐயா இன்னும் ரெண்டே நாள்ல உங்க பக்கம் சாஞ்சிருவாரு. அதுக்கப்புறம் ஐயாக்கு நீங்க சொல்றதுதான் வேத வாக்கு. ஆனா நல்லம்மாவுக்கு பைத்தியம் பிடிக்கிறதுக்கு கொடுத்த மருந்து வேலை செய்ய கொஞ்ச நாள் ஆகும். உடனே பைத்தியம் பிடிச்சாலும் அது நம்ம மேல தேவையில்லாம சந்தேகத்தை தான் கலப்போம். எனக்கும் அவளுக்கும் ஒரே நாள்ல சீமந்தம் வச்சிருக்காங்களே, அந்த சீமந்தத்துல அந்த நல்லம்மா பைத்தியம் பிடிச்ச மாதிரி மட்டும் நடந்துகிட்டான்னா எப்படி இருக்கும்ல? ஐயோ எனக்கு அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு குந்தம்மா. நடக்கும், நாம அத நடத்துறோம். நீங்க ஏற்கனவே நல்லம்மா கிட்ட சீமந்த அன்னைக்கு அந்த சொத்து பத்திரத்தை என்ன பண்ணணும்னு சொல்லி வச்சிருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன? நீங்க சொன்ன மாதிரியே அன்னைக்கு அந்த நல்லம்மா நடந்துகிட்டான்னா இந்திரசேன ஐயாவுக்கு ஒருவேளை நல்லம்மா பைத்தியம் ஆயிட்டாளான்னு சந்தேகம் வரும். அதுக்கப்புறம் அவ பைத்தியம்தான்னு அவரே நம்புவாரு. நல்லம்மா உண்மையான பைத்தியம் ஆவறதுக்குள்ள நாமளே அவளுக்கு பைத்தியம்னு முத்திர குத்துறோம். இந்த சீமந்தம் சீக்கிரம் நடந்துடணும்னு இருக்கு. அவளுக்கும் எனக்கும் சமமா சீமந்தம் பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்கலதான். ஆனா அதுக்காக இப்படி ஒரு வாய்ப்பை நான் இழக்க விரும்பல குந்தம்மா. சந்தோஷப்படுறதை விட நான் தான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நல்லம்மா பைத்தியமாகணும், அதை பார்த்து சிவப்பி கதறி துடிக்கணும். ஒரு காலத்துல நான் எப்படி எல்லாம் பைத்தியக்காரி மாதிரி தெரிஞ்சிருப்பேன். அப்ப இந்த குந்தம்மா அவங்க கண்ணுக்கு தெரியவே இல்லைல்ல. நல்லம்மா பைத்தியமாகணும், அதை பார்த்து செவப்பி கண்ணுல ரத்த பண்ணீர் வரணும். அதை நான் என் கண்ணால பாக்கணும். அதுக்குதான் அத்தா இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் தனி மரமா நிக்கிறேன்னா அதுக்கு மூல காரணமே அந்த அக்காவும் தங்கச்சியும் தான். அவங்க ரெண்டு பேரையும் உங்க மூலமா தான் நான் பழிவாங்க போறேன். அதுவும் உங்களுக்கு தெரியாம உங்களுக்காக தான் நான் செஞ்சேன்னு நீங்க நம்பணும். அப்பதான நல்லம்மாவ பழி வாங்கிட்டு கடைசி வரைக்கும் சந்தோஷமா நிரந்தரமா நான் இந்த வீட்டுல இருக்க முடியும்.
இத பாரு, இந்த வீட்ல இருக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவரை எந்திரிக்கிறதுக்குள்ள நீ அவர் பக்கத்துல வந்து படுத்திருக்கணும். அப்பதான் அவரை எந்திரிச்சு பார்க்கும்போது நீ அவர் கூடவே இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியும். நீ எப்ப எந்திரிச்சு எத்தனை மணிக்கு வேலை பார்ப்ப இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த வீட்ல இருக்கிற எல்லா வேலையுமே நீ தான் செய்யற. அவர் பார்க்கும்போது உனக்காகவே இந்த எல்லா வேலையும் நாங்க செஞ்ச மாதிரி தெரியும். நாங்க உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிறோம். அவரு எங்களை நம்பணும், புரியுதா? இவர் எந்திரிக்கிறதுக்குள்ள நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சாகணுமே. இல்லன்னா காமினி அம்மா என்ன என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. வாங்க மகாராணி, வாங்க. ஏய், உன் மனசுல நீ இந்த வீட்டோட எஜமானின்னு நினைப்பா. கோழி கூவி பொழுது விடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆகுது, என்னமோ ஆடி அசைஞ்சு இப்படி ஆம மாதிரி வர. உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், இந்த வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் நீ தான் செய்யணும்னு நான் சொன்னேன்ல. இப்படி மூதேவி மாதிரி தூங்கி எந்திரிச்சு பொறுமையாக வர. இவ்வளோ பாத்திரம் கிடைக்கே, இதெல்லாம் யார் தொலைக்குவாங்க, எப்போ தொலைக்குவாங்க? என்ன அப்படி பார்க்குற? அம்மா, இந்த பாத்திரத்தை எல்லாம் நான் ஏற்கனவே தொலைக்கி வச்சிட்டேம்மா, இதையே மறுபடியும் தொலைக்கணும். என்ன, ஏற்கனவே தொலைக்கினதா? நீ சொல்றத பார்த்தா நாங்க ஏதோ உன்னை கொடுமைப்படுத்துறதுக்காகவே மறுபடியும் இந்த பாத்திரம் எல்லாத்தையும் தொலைக்க சொல்றதா நீ நினைக்கிறியா? நீ நினைக்கலனாலும் அது தாண்டி உண்மை. என்ன அப்படி பாக்குற? இப்ப இதெல்லாம் நீ தொலைக்க போறியா இல்லையா? நல்லம்மா சொன்னா கேளு, இந்த வேலையெல்லாம் செய்யாத. எந்திரி, முதல்ல எந்திரி. நீ இந்த மாதிரி பண்றத அவர் பார்த்தார்னா அப்புறம் எங்க மேலதானே அவர் கோவப்படுவாரு. நான் சொல்றத கேளு நல்லம்மா, இதெல்லாம் அப்படியே வச்சுட்டு போ.
இது வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் பாப்பேன். இந்த வீட்டை விட்டு கூடிய சீக்கிரம் நீதான் வெளியில போக போற. நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. என் வீட்டுல நீ எந்த வேலையும் பார்க்க கூடாது. நான் தான் இந்த வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் பார்ப்பேன். ஏன்னா நான் தான் இந்த வீட்டோட எஜமானி. நான் சொல்றதுதான் நீங்க எல்லாரும் கேட்கணும். நல்லமா நீ மட்டும் இந்த மாதிரி பண்றதெல்லாம் அவர் பார்த்தாருன்னா அவரு ரொம்ப கஷ்டப்படுவாரு. நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்றன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ முதல்ல எந்திரிச்சு இங்க இருந்து போனல்லமா. நீ இந்த ஜமீனோட மூத்த வாரிச பெத்தெடுக்க போற. நீ நல்லா இருக்கணும் தானே? அவரு ஏன் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டாலும் அவரு உன் கூட இருக்கணும்னு நான் விட்டு கொடுத்துருக்கேன். பாரு எவ்வளவு மெலிஞ்சு போயிருக்க பாரு. நல்லா சாப்பிடுனாலும் நீ கேட்க மாட்டேங்கிற. என்ன இது காமனி இவ்வளவு அன்பா பேசுறா? சிவப்பு இவளை பத்தி வேற மாதிரியா சொன்னா? இங்க இவ வேற மாதிரியில நடந்துக்கிறா? எது உண்மையா இருக்கும்? ஒருவேளை காமனி நடிக்கிறாளா? சச்சா இவையே நடிக்கணும். இப்ப நான் பாக்குறேன்னு காமனிக்கு தெரியாது. அப்புறம் அவன் நடிக்கணும். இல்ல காமினி, நான் தான் இந்த வீட்டுல எல்லா வேலையும் செய்வேன். நீ முதல்ல வெளியில போ. என்ன ஆட்டால போய் பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்க? ஜமீன் வீட்டுல பிறந்தா உன்ன மாதிரி நானும் காமினி ஆத்தான்னு கூழ கும்பிடு போட்டு கும்பிடணுமா? ஏய் நீ வேணா அப்படி கூப்பிட்டு குந்தம்மா. என்னெல்லாம் அப்படி கூப்பிட சொல்ல உனக்கு உரிமை இல்ல. என்னால அப்படி கூப்பிடவும் முடியாது. நான் இந்த வீட்டுக்கு மகாராணி. இந்த வீட்டோட மூத்த வாரிச பெத்து கொடுக்க போறவ. எனக்கு அப்புறம் தான் இந்த காமினி. பேர் சொல்லிதான் கூப்பிடுவேன். உன்னால என்ன செய்ய முடியும்? முதல்ல இங்க இருந்து போ. இது பார் நல்லமா. போன சொல்றல போ. நல்லமா நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நல்லமா வேண்டாம். ஒரே அதியா இங்க இருந்து வெளிய போ. நல்லமா எல்லா வேலையும் அவங்க பாத்துப்பாங்க. நீ முதல்ல வா. முடியாதுங்க. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நீங்க போங்க. இங்க பாரு நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என் கூட வா. இது என்னோட வீடு தானே? நான் இந்த வேலையெல்லாம் செய்ய கூடாதா? என்னங்க வர வர இவன் நடவடிக்கையே சரியில்லைங்க. நான் சொன்னா நீங்க தப்ப எடுத்துக்க மாட்டீங்களே. நல்லமா வர வர பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. காமினி போதும். அப்படியெல்லாம் அவளை சொல்லாத. நல்லமாவுக்கு ஒண்ணும் இல்லை. நான் அவளை பாத்துக்கிறேன். நல்லமா வா போலாம். இல்லங்க நான் வரல. நான் இந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வருவேன். காமினி வேற விதமா நடந்துக்கிறான்னு ஐயா இப்ப மொத்தமா குழம்பி போயிருப்பாரு. குந்தமா எல்லாருக்கும் ரெண்டு கண்ணுதான். ஆனா இந்த காமினிக்கு உடம்பெல்லாம் கண்ணு. அவர் வர காலடி சத்தம் கேட்டதும் எப்படி இவ்வளவு மாத்தி பேச வச்சேன் பாத்தியா? என்ன இந்த வேலையெல்லாம் இப்ப நான் தான் செய்யணும். என்ன தானீங்க? நீங்க உட்காருங்க. நான் இருக்கும் போது இந்த வேலையெல்லாம் நீங்க எதுக்கு செய்யணும்? இருங்க நான் செஞ்சுட்டு வரேன். என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீ கனவு கட்ட மாதிரி உனக்கு பைத்தியம் முடிச்சிருப்போம். எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். என்னை ஒதுக்கி வச்சுட்டு நீங்க காமினியோட சந்தோஷமா வாழலாம்னு ஆசைப்படுறீங்களா? நான் என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் சிவப்பி கனவு கண்ட மாதிரி நடந்துருமோன்னு பயந்துகிட்டு இருக்கேன்னு தானே சொன்னேன். நீ பாட்டுக்கு என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்க. நீ இந்த மாதிரி பேசுற ஆளே கிடையாது. இதுக்காக இப்ப இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? உனக்கு என்னதான் ஆச்சு நல்லம்மா? இந்த வீட்டுக்கு நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்ப இந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரியா இருந்து உங்க கூட சந்தோஷமா வாழ்ந்தா போதும் நினைச்சிட்டு வந்த. ஆனா சொத்தும் அந்தஸ்தும் இருந்தாதான் நான் உங்க கூட சந்தோஷமா இருக்க முடியும்னு இப்ப தோணுது. எங்க என் குழந்தை என்ன மாதிரியே ஒண்ணும் இல்லாத அனாதி ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க.